கால கட்டத்தில் இந்த அன்னையின் ஆசீர்வாதத்தோடு நிம்மதியாக சந்தோஷமாக நோய் நொடி இல்லாமல் சக வளங்களையும் பெற்று வாழ்வாங்கு வாழ வேண்டும் என்று அன்னையின் பொற்பாதங்களை தொட்டு பிரார்த்தித்துக் கொள்கிறோம். வாராகி என்கின்ற நாமத்தை உச்சரிக்கும் பொழுதே அந்த இடத்தில் தர்ம வினைகள் என்பது அண்டாது என்று பொருள். வாராகி என்கின்ற நாமத்தை உச்சரிக்கின்ற பொழுதே அந்த இடத்தில் துர்சக்திகள் அண்டாது என்பது பொருள். வாராகி என்கின்ற நாமத்தை உச்சரிக்கும் பொழுதே எந்த பாப சாப தோஷங்களாக இருந்தாலும் விலகிவிடும் என்பது பொருள். வாராகி என்கின்ற நாமத்தை உச்சரிக்கும் பொழுதே எந்த விதமான சாபங்களை பெற்றிருந்தாலும் சரி, அது குரு சாபமாக இருந்தாலும் சரி, ஆச்சாரியர்கள் சாபமாக இருந்தாலும் சரி, பித்ரு சாபமாக இருந்தாலும் சரி, மாத்ரு சாபமாக இருந்தாலும் சரி, கன்னி சாபம், கன்னிகா சாபம், பசு சாபம், பக்ஷி சாபம், இப்படி எந்த விதமான சாபங்களாக இருந்தாலும் சரி, அத்தனையும் அன்னையாகப்பட்டவள் நம் இடத்திலே இருந்து அவைகளை அகற்றித்தர வல்லவள் என்பது தான் இவள் நாமத்தினுடைய பொருள் மட்டுமல்ல, இவளுடைய நிஜமான தாயுள்ளம் கொண்ட அந்த பராக்கிரமத்தின் ஆசீர்வாதமும் கூட. அப்படி அந்த அன்னையின் அருளோடு நமக்கு எல்லா விதமான வளங்களையும் அவள் அளித்து அந்த அன்னையினுடைய ஆசீர்வாதத்தோடு நாமும் நம் குடும்பத்தாரும் எல்லா விதமான வளங்களும் பெற்று நோய் நொடி இல்லாமல் வாழ்வாங்கு வாழ வேண்டும் என்று அன்னையின் பொற்பாதங்களை தொட்டு பிரார்த்தித்து வணங்கிக் கொள்வோம்.